தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதி திராவிடர்கள் வசிக்கும் குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்கேஜி யுகேஜி பயிலும் சிறார்களுக்கு கட்டாய கல்வி திட்டத்தின் மூலம் நிதி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்ய தற்போதைய ஆட்சியில் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்தும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று நோயால் பொதுமக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நிலையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தி விட்டதாக முதலமைச்சர் கூறி வருவது மக்களை ஏமாற்றும் வேலை என்று தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் இளம் வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து சிறுமியின் குடும்பத்தினருக்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை அடைந்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தை எதிர்கொள்ள முன்கள பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி அபூர்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மழைக்காலத்திற்கு முன்பாக மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து பாதாள சாக்கடை பணிகளையும் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலம் ஜோலார்பேட்டை ரயில் வழித்தடத்தில் தொட்டம்பட்டி தசம்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இம்மாதம் 12 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் ரயில் புறப்படும் நேரங்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிற்பகல் 2:30 மணிக்கு புறப்படும் சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் அதிவிரைவு ரயில் மாலை 4 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிற்பகல் 3:15 மணிக்கு புறப்பட வேண்டிய கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயில் 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.